வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வெண்டைக்காய் போட்டு அரைச்சி விட்ட ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் கறி. இதுதான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாவக்காய் கறிக்கு இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சுட்டு பாவக்காயை முதல்ல வேக வச்சுக்கலாம். நாம கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பில, மஞ்சப்பொடி, கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய், தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். பாவக்காய் அப்படியே வெந்துருக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடுவோம். இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். சாம்பாருக்கு என்னெல்லாம் வறுத்துக்கலான்னு பார்த்துடலாம். அப்படியே ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், தனியா, தனியா ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு வரமிளகா. ஃபஸ்ட் இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு பிஞ்ச். இப்போ இது கூடவே வந்து நல்ல ஒரு ஃபுல் 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் வறுபடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஈரப்பதம் போனால் போதும். ஆஃப் பண்ணிடுறேன், இந்த சூடே போதும். ஆறினோடனே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சாம்பாருக்கு வெண்டைக்காயை வதக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். கடுகு, வெந்தயம், கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் மஞ்சப்பொடி, லைட்டாக அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி சேர்த்துறேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோம். இதுலேயே அப்படியே வெண்டைக்காய் வெந்துடும் புளி ஜலத்திலே. பாவக்காய் ஒரு வாட்டி கலந்து விடலாம். பாருங்க, சீக்கிரமாகவே வெந்துடும் பாவக்காவும். இந்த பக்கம் வந்து பாவக்காய் வெந்திருக்கும் பாருங்க. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. என்ன பண்ண போகிறோன்னா, காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். வரமிளகாவும் தாளிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வரமிளகா பொடி சேர்க்குறேன். இது கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுருவோம். கொஞ்சமாக பெருங்காய பொடி, வெல்லம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது வெல்லம் சேர்த்து போடும்போது நல்லாயிருக்கும். ஸ்வீட்டு, கசப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கும் அதனால தான். அப்புறம் தேங்காயும் சேர்த்துருவோம். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெந்துடுது. ஸோ வெண்டைக்காயை வெந்துடுது, நம்ம வறுத்ததும் அரைச்சாச்சு. எல்லாத்தையும் இப்போ சேர்த்துடலாம். இது கூடவே வந்து வேக வச்ச தோரம்பருப்பையும் சேர்த்துருவோம். நல்ல தோரம்பருப்பு வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி தோரம்பருப்பு எடுத்து கொஞ்சம் மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துறேன். ஒரு கொதி தான். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். வெண்டைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுது. எப்பயும் போல் கொஞ்சம் புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பாகற்காய் கறியும் ரெடி ஆகிடுது. அந்த பக்கம் வெண்டைக்காய் சாம்பாரும் ரெடி ஆகிடுது. இப்போ வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி தான் பண்ண போகிறோம். வெள்ளரிக்காய் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், வே ஒரு பச்சை மிளகாய் வந்து அரைச்சி ரெடியாக இருக்குது. சாதியை சேர்த்துடலாம். ஆமாம், தயிர் ஒரு கரண்டி தயிர் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதிலே வந்து தேவையான உப்பையும் போட்டுருவோம். போட்டுட்டு
இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். சும்மா ஜஸ்ட் அது மிக்ஸ் பண்ணிட்டு அதோட சேர்த்து விட்டுருங்க, அவ்வளோதான். ஆமாம், இந்த வெண்டை இது கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த பக்கம் சாம்பார் குவிச்சிடுது, அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம அந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சரிக்கி தாளிச்சிடும். இப்போ கரண்டி காஞ்செடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், தயிர் பச்சடியும் ரெடி. வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி. வெண்டைக்காய் போட்டால் அரைச்சி விட்ட சாம்பார், அப்புறம் பாகற்காய் கறி, அப்புறம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.